எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ். இந்த சன்னா மசாலா பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அதாவது 200 கிராம் கொண்ட கடலைய 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணில ஊற வச்சிருக்கேன். நீங்க வந்து முன்னாடி நாள் நைட்டே தண்ணில ஊற வச்சிட்டீங்கன்னா அடுத்த நாள் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இத வந்து குக்கர்ல மாத்திட்டு நம்ம வேக வச்சிரலாம். கடலை வேகற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துறலாம். நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிருக்கு. கொஞ்சமா எண்ணெய், 1 டீஸ்பூன் போல எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல ரெண்டு வெங்காயம் சேர்த்துறலாம். நம்ம அரைக்கிறதுனால நான் வந்து சின்ன சின்னதா வெட்டலாம், சும்மா பெருசு பெருசா வெட்டி வச்சிருக்கேன். இது 2 நிமிஷம் வதங்கட்டும். ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமா 4 பல் பூண்டை வெட்டி வச்சிருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் மல்லி, அப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள். நான் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கேன். இப்போ இதையும் உள்ள சேர்த்துறலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துறலாம். கூடவே கொஞ்சமா தண்ணி மசாலா கரிஞ்சாம இருக்கிறதுக்காக. கலந்ததுக்கு அப்புறமா 2 தக்காளி. இத மூடி வச்சு 6 ல இருந்து 7 நிமிஷம் வேக வச்சிருங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜார்ல நம்ம மாத்திட்டு நல்லா அரைச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பட்டை, 1 பிரியாணி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா அதையும் உள்ள சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க கொண்ட கடலை. வேக வச்ச தண்ணியை கொட்டிடாதீங்க, அதில் தான் எல்லா சத்தும் இருக்கும். அதோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் வேகட்டும். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கடலை மட்டும் நல்லா அழுத்தி விட்டுடலாம். அழுத்தி விட்டுட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு 2 நிமிஷம் இன்னும் வேக வச்சா போதும். கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.